வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாட்டி கேவனம். பாட்டி கேவனத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சௌசௌ சட்னி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கலாம். இந்த சௌசௌ சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சௌசௌ 1, வெங்காயம் 1, தக்காளி 1, புளி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 5, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, தேங்காய் துருவல் 4 டேபிள்ஸ்பூன். இது கூடவே நம்ம சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் சௌசௌ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது கூடவே சிறிதளவு புளி, இதை சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் நம்ம குக்கரில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு நம்ம தண்ணீரும் ஊற்றிடலாம். இப்போ சூப்பரமாக குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இதை ஆற வச்சு இந்த காய்கறியை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சொன்னோம் இல்லையா, அந்த 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ஸோ இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டோம். இதை கொஞ்சம் லேசாக நம்ம இப்போ தாளிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இது கூடவே அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 வெங்காயம், 5 வெங்காயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம பொடிசாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சௌசௌ பேஸ்ட்டு, ஸோ அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக சாம்பார் பொடி காரம் வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்னொரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்து மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் இப்போ ஊற்றிட்டேன். ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும், அந்த சாம்பார் பொடி ஸ்மெல் ப்ளஸ் சௌசௌ ஸ்மெல் எல்லாம், அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனோன்னே கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சௌசௌ சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.